மும்பையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை மார்ச் பதினோராம் தேதி வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை தற்போது மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது எஸ் வங்கியை சீரமைக்கவும் முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும் அந்த வங்கியின் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகளை பாரத ஸ்டேட் வங்கி வாங்க உள்ளது இதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன இதனிடையே நிதி முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு நாட்டின் அடிப்படையில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரிடம் கடந்த இரண்டு நாட்களாக தீவிர விசாரணை நடத்தி வந்த மத்திய அமலாக்கத்துறை இன்று அதிகாலை கைது செய்தது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றும் நிதி முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கபூர் மும்பையில் விடுமுறை கால சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை மார்ச் பதினோராம் தேதி வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது